அன்பு குழந்தைகளே, எனதருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த பாடப்பகுதியில் நம்ம படிக்க போகிறது அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து அலகு ஒன்று பயிற்சித்தாள் ஒன்றுக்கான வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. டன் அல்லது மெட்ரிக் டன் போன்ற அளவுகளால் அளவிடப்படுவது சிறிய அளவிலான எடை, பெரிய அளவிலான எடை, மிகச்சிறிய அளவிலான எடை, மிகப்பெரிய அளவிலான எடை. டன் அல்லது மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராமுக்கு சமம். டன்னுன்னு சொல்லலாம், மெட்ரிக் டன்னுன்னு சொல்லலாம். இதோட அளவு 1000 கிலோகிராம். மிக மிக பெரிய அளவுகள் அளவிடுவதற்கு இந்த டன் அல்லது மெட்ரிக் டன் போன்ற அளவீடு பயன்படுகிறது. அதனால் நம்ம இந்த கேள்விக்கான விடையை மிகப்பெரிய அளவிலான எடை என்பதை தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்ததான், கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் பொருந்தாத ஒன்று எது? கிராம், சென்டிமீட்டர், வினாடி, மணி. கிராம், சென்டிமீட்டர், வினாடி எல்லாமே சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்குது. சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஃப்பிஎஸ் போன்ற அளவீடுகளை நம்ம பாடப்பகுதியில் படிச்சிருப்போம். அதில் கிராம், சென்டிமீட்டர், வினாடி என்பது ஒரு அளவீடு. ஆனால் மணி என்பது வினாடியின் மிகப்பெரிய அளவு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம மணியை நம்ம அளவிட்ட நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உனது வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவினை அளவிட பயன்படுவது டேஸ். நம்ம வீட்டுக்கும் பள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு கிலோமீட்டர் அல்லது மீட்டர் அளவில் இருக்கலாம். அளவு நாடா வச்சு நம்ம இதை அளந்துக்கலாம். அளவுகோல் வச்சோம்னா மிக சிறியது தானே அளவுகோல். கடிகாரம், நிறுத்து கடிகாரம் எதை குறிப்பிடுது? நேரத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் நிறுத்து கடிகாரம், கடிகாரம். ஆனால் அளவு நாடா அளவுகோல் நீளத்தை அளப்பதுக்கு தான். அளவுகோலை வச்சு சிறிய அளவு தான் நம்ம அளக்க முடியும், பெரிய அளவுகளை அளக்க முடியாது. இந்த கேள்விக்கான விடையாக அளவு நாடாவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். பொறுத்துக, வகுப்பறையின் நீளம் அளவு நாடாவை கொண்டு அளவிடலாம். ஆள்காட்டு விரலின் நீளம் சாதாரணமாகவே அளவுகோலை வைத்து நாம் அளவிட்டுக் கொள்ளலாம். 1000 கிராம் பொம்மையின் எடை, இங்கே எடை அப்படின்னு கேட்டுக்கிறதுனால நம்ம பொது தராசை தேர்ந்தெடுத்துக்கலாம். 50 நிமிடம் மற்றும் 22 வினாடி. இதற்கான விடை மின்னணு கடிகாரம். துல்லியமாக இருப்பதனால நம்ம மின்னணு கடிகாரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். தலைவலி மாத்திரையின் எடை மிக சிறியதாக இருக்கிறதுனால நம்ம மின்னணு தராசில் தான் மிகச்சிறிய அளவீடுகளை அளவிடுவோம். இந்த கேள்விக்கான விடை மின்னணு தராசு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மாதிரியான அளவீட்டு முறை பன்னாட்டு அலகு முறை. இது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல்னு சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்ஐ அழகுமுறைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறுத்து கடிகாரத்தை பயன்படுத்தி அளவிடப்படுவது நாம் நேரத்தை அளவிடலாம், நேரம். எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவு. சில நேரங்களில் நம்ம எடையையும் நிறையையும் குழப்பிக்குவோம். எடை என்பது ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையின் அளவு. ஆனால் நிறை என்பது அப்பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருட்களின் அளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொது தராசினை பயன்படுத்தி நாம் அளவிடுவது பொருளின் நிறையை. சரியா தவறா என எழுதுக. ஒரு பொருளின் நிறையை அளவிட பொது தராசு பயன்படுகிறது. சரிதான், ஒரு பொருளின் நிறையை அளவிட நிறை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால பொது தராசை பயன்படுத்தி நம்ம அளவிட்டுக்கலாம். முற்காலத்தில் நிறுத்து கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை கணக்கிட்டனர். நவீன காலத்தில் தான் இப்போ தான் நிறுத்து கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால நவீன காலத்தில் நேரத்தை அளவிடுவதற்கு நாம் நிறுத்து கடிகாரத்தை பயன்படுத்துகிறோம். முற்காலத்தில் பார்த்தோம்னா மணல் கடிகாரம், நீர் கடிகாரம், எண்ணெய் கடிகாரம் போன்ற கடிகாரங்களை பயன்படுத்தினார்கள். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி ஆகும். சரி, இது நம்ம வாகனத்தில் பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களில் அந்த வாகனம் எவ்வளவு தூரத்தை கடந்துள்ளது கணக்கிடுவதற்காக ஓடோமீட்டர் என்ற கருவி வண்டியில் பொருத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு ஊசியின் நீளத்தை அளவிடும் போது ஊசியின் ஒரு முனை அளவுகோலில் 2.5 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் மற்றொரு முனை 22.5 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் பொருந்தினால் பின்னல் ஊசியின் நீளம் 25 சென்டிமீட்டர் ஆகும். இப்போ நம்ம இந்த ரெண்டு அளவீட்டையும் நம்ம கழித்து பார்க்கலாம். 22.5லிருந்து 2.5 கழித்து பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு கிடைக்குது? 20 தானே. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான விடை தவறுது தானே. அதனால் இதை நம்ம தவறு அப்படின்னு எழுதிட்டு 25க்கு பதிலாக நீங்கள் 20 அப்படின்னு மாற்றி எழுதி கொள்ளலாம். 12வது கேள்வி, டெசி 1/10 மற்றும் சென்டி 1/1000. இவை இரண்டும் ஒரே விதமான தொடர்பை குறிக்கிறது? கண்டிப்பாக கிடையாது. இவை இரண்டும் துணை பன்மடங்கு தான். ஆனால் சென்டி அப்படிங்கிறது நம்ம 100 தான் குறிப்பிடுவோம். ஒன்றுக்கு கீழே
நூறு தான் வரணும், இங்கே 1000 என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இந்த கேள்விக்கான விடை தவறு. கேள்வி எண் 13. நீயும் உனது நண்பர்களும் அவரவர் காலடியை பயன்படுத்தி வகுப்பறையின் நீளத்தை அளவிட திட்டமிட்டுள்ளீர்கள். பின்னர் அனைவரின் அளவுகளையும் ஒப்பிட்டு பார்த்து ஏன் அனைவருக்கும் ஒரே மாதிரியான விடை வரவில்லை என வகுப்பறையில் கலந்துரையாடி காரணம் கண்டுபிடி. இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய காலடி அளவீடை வச்சு பயன்படுத்தினீங்கன்னா ஒரே அளவா வரும். ஒருத்தருடைய காலோட அளவு நீளமா இருக்கிறது, இன்னொருத்தருடைய காலோட அளவு மிக குறைவாக இருக்கிறது. அப்போ ஒரே அளவு நமக்கு கிடைக்காது. காலடியை பயன்படுத்தி வகுப்பறையின் நீளம் அளவிடுவது தவறான முறையாகும். ஏனெனில் காலடி அளவானது ஒருவருக்கு ஒருவர் வேறுபடும். எனவே ஒரே மாதிரியான விடை கிடைக்காது. எனவே நீளத்தை அளக்க அளவு நாடா அல்லது அளவுகோல் பயன்படுத்தி அளக்க வேண்டும். இந்த பதிலை பார்த்து எழுதிக்கலாம். உனது தாய் வாங்கிய 2 பவன் தங்க நகையை கிராமில் கூறுக. 1 பவனுக்கு 8 கிராம். அப்ப 2 பவனுக்கு 2 பெருக்கி பார்க்கலாமா? 2 பெருக்கல் 8, 16 கிராம். 2 பவுன் என்பது 16 கிராமை குறிக்கிறது. துணி காயப்படும் ஹேங்கர், 2 காகித குவளை மற்றும் நூல் போன்றவற்றை பயன்படுத்தி பொது தராசு ஒன்றினை தயாரித்து அவை வேலை செய்யும் விதத்தினை விளக்குக. இங்கே பாருங்க, இந்த மாதிரியான பொது தராசை நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஒரு சின்ன குச்சி எங்கே வச்சுட்டோன்னா அது குறிமுள்ளாக பயன்படும். இந்த பகுதி ஒரு பெரிய குச்சியை எடுத்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். 2 காகித குவளையும் தராசு தட்டு போல நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். பொருளின் நிறையை அளவிட பொது தராசை பயன்படுத்துகிறோம். ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. பொது தராசின் வலது தட்டில் எடை கற்கள் வைக்கப்படுகின்றன, இடது தட்டில் நிறை காண வேண்டிய பொருள் வைக்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த பயிற்சித்தாளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா, கோபிச்செட்டிப்பாளையம்.